அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ் மீ தமிழ் கிராம்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கிவ்அவே நடந்துகிட்டு இருக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி என்ன வீடியோ? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான ஒரு பேப்பர் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 6 பேப்பர் கப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் மீடியம் சைஸஸில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கப் இருந்தால் நீங்கள் பிளாஸ்டிக் கப்பே எடுத்துக்கலாம். நான் வந்து கிராப் செய்கிறதுக்குன்னே பேப்பர் கப்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். 6 இல்லை, உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மெயினாக கார்போர்ட் தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கிஃப்ட் பேப்பர் தேவைப்படும். ஸோ இந்த கிஃப்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம கார்போர்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கார்போர்டு வந்து எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் பேப்பர்லேயே வந்து கவர் பண்ணலாம், பட் வந்து கிஃப்ட் பேப்பர் போட்டு நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், ரிச் லுக் கொடுக்கும். உங்களுக்கே தெரியுது இல்லையா, உங்களுக்கு வந்து பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணி கிராப் செய்யணும், பட் உங்கள்கிட்ட பேட்டர்ன் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் கிஃப்ட் பேப்பர் போட்டு கவர் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி வந்து 2 கார்போர்டையுமே கவர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கார்போர்டையுமே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய கார்போர்டு, கொஞ்சம் பெருசாக இருக்க கார்போர்டை கீழே வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்னதாக இருக்க கார்போர்டை வந்து சென்டராக இப்படி வச்சுக்கலாம். நான் வைக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து பேப்பர் கப்பை ரெண்டு சைடும் வர மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு வந்து நான் ஃபெவிகான் போட்டு இதை ஒட்டிக்க போகிறேன். ஃபெவிகாலே நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் ஃபெவிகான் போட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் ஃபெவிகான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். ஓகே, இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் விடணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூக்குன மாதிரி கார்போர்டை வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒட்டும் போது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம பிடிச்சிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது வந்து ட்ரை ஆகும். அதுக்காக தான் வந்து நான் க்ளூகன் யூஸ் பண்ணுறது பெட்டர்னு சொன்னால் க்ளூகன் போட்டால் டக்குன்னு ஒட்டிடும். இந்த மாதிரி எந்த க்ளூ யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஓகே, இப்போ வந்து இது ஓரளவுக்கு வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. இது ட்ரை ஆகும் மட்டும் கொஞ்சம் டைம் உள்ளா, அதுக்கு வந்து அதை ஒரு சைடு வச்சிடலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் கப்ஸ் எடுத்திருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு பேப்பர் கப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேப்பர் கப்பில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் கலர்டு பேப்பர் கப் எடுத்தால் கூட ஓகே தான். இப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நான் அக்லாரிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன். இதுக்கு வந்து காமிச்சிருக்க எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணது அக்லாரிக் பெயிண்டால் தான். நீங்கள் நார்மல் பெயிண்டே யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு நான் அக்லாரிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கர்வ் கர்வாக வந்து போட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும் வந்து இந்த மாதிரி கர்வ் கர்வாக போட்டுக்கிட்டே வாங்க. இதுக்கு வந்து நான் நல்லா தின்னாக இருக்க மாதிரி ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் டிசைன் போட்டு இப்போ முடிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து டிசைன் போட்டுட்டேன். பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து கீழே வச்சுருந்த பேப்பரையும் அந்த பெயிண்ட்டையும் நம்ம நகர்த்திடலாம். பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கீழே ஏதாவது நியூஸ் பேப்பர், கேலண்டர் ஷீட் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஒரு வீடியோவில் டிப் கூட செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை கூட வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து நான் பேப்பரே வந்து வச்சுக்கிட்டேன். ஓகே, இது வந்து ட்ரை ஆக நம்ம கொஞ்சம் டைம் ஓடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கப்பில் வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துச்சு ட்ரை ஆக. இப்போ நான் வந்து ட்ரையான பிறகு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் வந்து ஒன்றுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அடுத்து வந்து அதே சேம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இன்சைட் வந்து போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்று உள்ளே வந்து ரெட் கலர், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக உள்ளே இருக்க மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி காமிச்சதில் ஒயிட்டாகவே விட்டுட்டேன். நம்ம 6 பீசஸ் எடுத்திருந்தோடனே அந்த 6 பீசஸுமே நான் காமிச்ச மாதிரியும் வந்து ரெடி பண்ணி எடுத்து. இது வந்து மீடியம் சைஸ்னாலும் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலாம், வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்தது. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு சைடு வச்சுட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கார்போர்டு, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்போர்டு எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கப்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ சென்டரில் வச்சு அந்த கார்போர்டு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து அப்படியே கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்டரில் இந்த மாதிரி கார்போர்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு பேப்பர் கப்பை வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று ஒரு பேப்பர் கப்பை நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதுக்குமே வந்து நான் ஃபெவிபான் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபெவிபான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நான் வீடியோவில் செய்கிற மாதிரியே இந்த சைட் மூணு அந்த சைட் மூணு ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்கான கிவ் அவே க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஈஸி வால் ஹேங்கிங் தமிழ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த வீடியோவில் நான் ரோஸ் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் செஞ்சுருப்பேன். அதில் வந்து டோட்டலாக நான் வந்து எத்தனை ரோஸ் வந்து ஒட்டியிருப்பேன், இதான் வந்து க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சரை இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன் புரியல அப்படின்னா வீடியோ வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்க. கிவ் அவேல எல்லாருமே வந்து சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது என்ன கிராஃப்ட்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பென் ஸ்டாண்ட் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஓரளவு இந்த கிராஃப்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் டெக்ரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு சென்டரில் ஒட்டிக்க போகிறேன். இந்த பேப்பர் கப்புக்கும் சென்டரில் வந்து ஒட்டிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெயிண்ட் பண்ணும் போதே பட்ஸ் யூஸ் பண்ணி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுட்டிங்கனாலே ஓகே தான். நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணல. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான், மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடிக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. அந்த சிக்ஸ் கப்புக்குமே வந்து நம்ம ஒட்டி முடித்தாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து எல்லா திங்ஸையுமே ஸ்டோர் பண்ணி காமிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஸ்கெச்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ஐடியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கார்போர்டுக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து நான் ஸ்கெச் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இன்னொன்று சைடு வந்து பெயிண்ட் ப்ரஷஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெயிண்ட் ப்ரஷஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னொன்று சைடு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டைடு என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கர்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ண போனேன். எந்த மாதிரி மார்க்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எரேசபிள் மார்க்கர்ஸ், பர்மனன்ட் மார்க்கர், ஒயிட் போர்ட் மார்க்கர், அந்த மாதிரி வந்து எல்லா டைப்ஸான மார்க்கரையுமே வந்து ரெண்டு செக்ஷனாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கில்ட்ரு பென்ஸ் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து பேக்கெட்டில் வந்து கில்ட்ரு பென்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டில் வைக்கும் வந்து எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும்னு நான் வந்து பேக்கெட்லேருந்து இந்த கப்புக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து என்னோடய கில்ட்ரு பென்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஹைடெக் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணணும்னு இல்லை, எரேசர்ஸ், பஞ்சிங் மிஷின், ஷார்பினர்ஸ், கீ செயின்ஸ், அந்த மாதிரி எது வேணாலுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது வந்து ஒரு மேக்கப் ஆர்கனைசராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டி பர்பஸ், எந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணாலுமே நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பூன்ஸ் ஸ்டோர் பண்ணக்கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் தான் நிறையா செய்கிறோம். ஸோ அதனால வந்து என்னோடய ஆர்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நான் என்னோடய மேக்கப் திங்ஸ் கூட இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன், அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது இந்த கிராஃப்ட். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நான் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரிசலாக எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ் மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா க்ரீம் மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இன்னொன்று சைடு வந்து இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி உள்ள மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று சைடு பார்த்திங்கன்னா கோம்பு, அதே மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எது வேணாலுமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொன்று சைடு என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னொன்று சைட் பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ரிங் கலெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த கப்புக்கு மேலே இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோல்டன் வாட்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அது நார்மல் வாட்ச், எல்லா வாட்சஸையுமே வந்து இந்த கப்புக்குள்ளே வந்து நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஹேர் கிளிப்ஸ் வந்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண முடியுது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.
ஸோ இதில் வந்து நான் ஒரு விஷயம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்ச இடத்துக்கிட்ட ஒரு மிரர் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி மிரர் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஜஸ்ட் வந்து இந்த ஆர்கனைசர் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஒரு குட்டி மிரரை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை 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 ஃப்ரம் ஜசீரா. டூ சம்திங் க்ரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை 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 பை. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.